நண்பர்கள் சாட்சியாக புள்ளிவாய்க்காலிலும் வட்டுவாகலிலும் கோமந்தையிலும் தங்கள் உறவினர்களை இராணுவத்திடம் கையளித்த உறவுகள் இன்றும் அவர்களை தேடி வருவது புள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் உச்சந்தொட்ட நிகழ்வு. புள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்துக்கு முன்னர் பல ஆண்டுகளாக ஆங்காங்கே திட்டமிட்ட முறையிலே தம் உறவுகள் காணாமலாக்க செய்யப்பட்டார்கள். இது புள்ளிவாய்க்கால் இறுதி போரின் போது உச்சம் பெற்றது. இந்த நிலையிலே காணாமலாக்கப்பட்டக்கூடிய உறவுகள் கடந்த 3 ஆண்டுகளாக தங்களுடைய நீதியான கோரிக்கைக்கு இலங்கை அரசாங்கமும் சர்வதேசமும் செவிசாய்க்க வேண்டுமென்ற அடிப்படையிலே தொடர்ச்சியான ஜனநாயக போராட்டங்களை நடாத்தி வந்திருக்கிறார். கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகின்றோம், சமாதானம் பேசுகின்றோம், காணாமலாக்கப்பட்டவர்களை தேடி கண்டுபிடிக்க அலுவலகம் அமைக்கின்றோம் என்று எங்களுடைய மக்களையும் சர்வதேசத்தையும் ஏமாற்றி வந்த சூழ்நிலையிலே இவை எல்லாவற்றுக்கும் ஒருபடி மேல் சென்று புதிதாக பதவியேற்றிருக்கின்ற அரசாங்கம் காணாமலாக்கப்பட்டவருடைய பிரச்சனையை முற்றாக நிராகரிப்பதோடு அவ்வாறான எந்த சம்பவங்களும் இடம்பெறவில்லை என்று கூறியது மாத்திரமல்லாமல் அவ்வாறான எவரும் உயிரோடு இல்லை என்று பொறுப்பற்ற முறையிலே பதிலளித்திருக்கிறது. மட்டுமல்லாமல் ஐநாவினுடைய 41 தீர்மானத்திலிருந்தும் தான் தோன்றித்தனமாக விலகியிருக்கிறது. இந்த சூழமைவேதான் காணாமலாக்கப்பட்டவருடைய உறவுகள் சர்வதேசத்தினுடைய மனச்சாட்சியை சீண்டவும் ஐநாவினுடைய கதவுகளை மீண்டும் உறக்க தட்டுவதற்குமாக ஒரு மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டத்தினை முல்லைத்தீவு நகரிலே எதிர்வரும் 8ஆம் தேதி மகளிர் தினத்தன்று ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். முல்லைத்தீவு மக்கள் கடந்த காலங்களிலே எங்களுடைய தேசியம் சார் பிரச்சனைகளுக்காக இடம்பெற்ற அத்தனை சாத்வீக போராட்டங்களிலும் ஜனநாயக போராட்டங்களிலும் மிகவும் தன்னெழுச்சியோடு பங்கு பெற்றிய மக்கள் என்ற அடிப்படையிலே இந்த முல்லை மக்களோடு இணைந்து தமிழர் தாயகமெங்கும் வாழ்கின்ற தமிழின உணர்வாளர்கள் காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தினால் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஜனநாயக வழி கவன ஈர்ப்பு போராட்டத்துக்கு தங்களுடைய பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று தமிழர் மரபுரிமை பேரவராக நாங்கள் அன்புரிமையோடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். தமிழர் மரபுரிமை பேரவை காணாமலாக்கப்பட்டோர் சங்கங்களுக்கு பக்கபலமாக இருந்து அவர்களுக்கு பூரண அனுசரணையை வழங்கும் என்பதனையும் எமது மக்கள் அந்த சங்கத்தோடு மிகவும் ஆத்மார்த்தமான ரீதியிலே நீதிக்கு உலகை தலை சாய்க்க வைக்கின்ற வகையிலே அணிதிர வேண்டும் என்று மீண்டும் அன்புரிமையோடு கேட்டுக்கொள்ளுகின்றோம்.